ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம எப்படி இதில் போடணும்னா, ரொம்பவே ஸ்பேஸ் இல்லாமல் போடணும். எதுக்காகனா, கீழே போட்டிருக்க ஜரி த்ரெட் செயின் ஸ்டிச் சுத்தமாக இன்றைக்கி நம்ம பேட்ச் ஒர்க் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த டைப் 1 வந்து ஒரு செம்பருத்தி ஃப்ளாரை வந்து அப்படியே நம்ம ரியலாக மேக் பண்ணோம். இந்த டைப் 2ல இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரை வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன், லில்லி ஃப்ளார் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ நார்மலாகவே கிளாத்தில் நான் ட்ராயிங் பண்ணிட்டேன். இல்லை நம்ம பிளவுஸோட கிளாத் நல்லா ட்ராயிங் பண்ண வசதியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிற கிளாத்தை ட்ராயிங் பண்ணால் தான் நம்ம அதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ நான் அந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிவிட்டு பேர்ல் பின் இருக்குது பார்த்தீங்களா, குண்டூசி, அதை வச்சு நான் எல்லா பக்கமும் டைட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இதில் வந்து நம்ம சில்க் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளார் வேறு மாதிரி, இந்த ஃப்ளார் வேறு மாதிரி. ஸோ நான் இதில் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ராயிங்க்கு மேலே நார்மலாக நம்ம எப்பயும் போட்ட செயின் ஸ்டிச் போட போகிறோம், அது வந்து ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாத் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஜரி த்ரெட் தான் கட் ஆகாது. நம்ம அப்படி ஒரு வேளை கட் பண்ணாலும் அந்த த்ரெட்டானது கட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செயின் ஸ்டிச்சை மட்டும் ஜரி த்ரெட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. இப்படி போடும்போது அங்கே சென்டரில் பார்த்தீங்களா, லைட்டாக தூக்கிட்டு தெரிகிற மாதிரி இருக்கா. ஸோ அது நெக்ஸ்ட் நம்ம போடும்போது இப்போ லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சை வந்து கரெக்ட் பண்ணணும். இல்லை அப்படியே விட்டுட்டோம்னா அது கடைசி வரைக்கும் தூக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆஃப் போட்டுட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும்போது அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டு இந்த பக்கத்தில் கூட ஒரு குண்டூசி குத்தி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ளார்க்கு வந்து ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம். இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்காமையே இந்த செயின் ஸ்டிச் கூடையே நம்ம இதை கட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா, ஜிக்ஸாக் ஸ்டிச்சே நம்ம சில்க் த்ரெட்டில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ சில்க் த்ரெட்டில் கொடுக்கும்போது நம்ம கட் பண்ணும்போது லைட்டாக பட்டுட்டாலும் சில்க் த்ரெட் வந்து கட் ஆகிடும். ஸோ ஜிக்ஸாக் ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் பண்ணதில் நம்ம அதை வந்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணி அதை நம்ம எடுத்துடலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட் இல்லை, சில்க் த்ரெட் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாத்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பெரிய கிளாத்தாக இருந்தால் கொஞ்சம் தூரமாகவே நம்ம சிஸ்ஸர், பெரிய சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம அதை சேஃப்டியாக எடுத்துடலாம். ரொம்ப பெரிய சைஸ்லாம் ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி மெதுவாக கட் பண்ணி எடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஜிக்ஸாக் ஸ்டிச் இல்லை, வெறும் செயின் ஸ்டிச் வச்சு பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி கிளாத்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இங்கே சில்க் த்ரெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இதுதான் நம்மளோட பிளவுஸ் பிட். இது நம்ம சாரியோட சில ட்ரெஸ்ஸோட துணியை வந்து எடுத்து நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இங்கேயேவும் இப்போ இதை சுற்றி நம்ம பீட் ஒர்க் கொடுத்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த கிளாத்ஸ் வைஸ் நமக்கு தெரியக்கூடாது. ஸோ இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து என்ன பண்ணலான்னா, பிளவுஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் த்ரெட் எடுத்து நம்ம இங்கே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி பார்க்க அழகாக தெரியும். இப்போ ப்ராக்டிஸ்க்காக நான் வந்து எல்லோ கலர், அதாவது திக் ஆரஞ்சும் இல்லாமல் எல்லோவும் இல்லாமல் அந்த மாதிரி கிளாத்தை எடுத்து நான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு போட்டு காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு ப்ளவுஸில் இதை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஏன் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம்னா, அது வந்து நமக்கு பிரைட்டாக தெரிகிறதுக்காக. அப்போது நம்ம ப்ளவுஸ் கலருக்குரிய சில்க் த்ரெட் எடுத்து போட்டோன்னா நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம எப்படி இதில் போடணும்னா, ரொம்பவே ஸ்பேஸ் இல்லாமல் போடணும். எதுக்காகனா, கீழே போட்டிருக்க ஜரி த்ரெட் செயின் ஸ்டிச் சுத்தமாகவே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம போட்டோன்னா இது வந்து ரொம்பவே அழகாக தெரியும், அரும்பரும்பாக. அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது அந்த ஸ்டிச்சேவும். ஸோ செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறப்போ இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப நெருக்கமாக போடணும். இதுக்கு முன்னாடி வந்து ஜரி த்ரெட்லேயே தான் நம்ம ஜிக்ஸாக் போட்டோம். அப்போ நமக்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஜரி தானே ரெண்டுமே. அப்போ நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த கிளாத்லேயே பிளாக் கலர் சில்க் த்ரெட் போட்டாலுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்கள்கிட்ட இப்போ ஒரு கீழே வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ், அதுக்கு க்ரீன் கலரில் கிளாத் நம்ம அட்டாச் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம்னா, அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் பிங்க் கலருக்கு சில்க் த்ரெட் வச்சு இந்த சரி த்ரெட்டுக்கு மேலே இந்த ஜிக்ஸாக்ஸ் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கீழே இருக்கிற ஜரி வந்து ஸ்பேஸே தெரியாத அளவுக்கு போடணும். ஏன்னா நம்ம கிளாத்து ஜரி ஸ்டிச் போட்டதே தெரியாத அளவுக்கு போட்டால் தான் அந்த ஸ்டிச்சே அழகாக இருக்கும்.
ஸோ ஃபுல்லாகவே இதுக்கு மேலே சில்க் த்ரெட் வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச் போடலாம். பார்த்து ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம குட்டி குட்டியாக போடும்போது நமக்கு கட் ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அதை மேனேஜ் பண்ணி நம்ம தான் சரி பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துட்டோம். ஸோ சில்க் த்ரெட் வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்கும்போது பார்க்கவே எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவே நம்ம ஒரு ப்ளவுஸில் பண்ணும்போது கிளாத்தை அப்படியே அட்டாச்மெண்ட் பண்ணி அந்த ப்ளவுஸ்க்குரிய கலரை இங்கே கொடுத்துட்டு நம்ம பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போது இந்த ஃப்ளவர்ஸ்க்கு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். பீட்ஸ் வச்சு ரெண்டு ரெண்டாக நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவர் இடத்துல அழகாக நம்ம கொடுத்தா தான் அந்த கிளாத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணோம் பார்த்தீங்களா. எப்பயுமே பாப்பின் கிளாத் கட் பண்ணும்போது இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வராது, அதாவது த்ரெட் தூக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் வராது. ஆனால் சில்க் காட்டன் அந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணோன்னா அந்த இடத்துல நூல் நூலாக பிரிஞ்சிட்டு வரும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி பீட் கொடுத்தோம்னா அந்த நூல் நூலாக பிரிஞ்சிட்டு வர்றது டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியாது. ஸோ ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அந்த இதுக்கு மேலே அந்த ஒரு அவுட்லைன் மட்டும் பீட் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை சுற்றி ஃபுல்லாகவே அந்த த்ரெட் த்ரெடாக நீட்டிகிட்ருக்கிறது தெரியாத அளவுக்கு நம்ம இதை நல்லாவே பிரைட்டாக பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு சுகர் பீட் லைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு பெட்டல்ஸ்குள்ளேயும் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிக்க போகிறோம். எல்லா ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டோம்னா அதில் வந்து ஒரு இது இருக்கும், அதாவது அந்த லேயர்ஸ் போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக இதுக்கு முன்னாடி பார்த்ததில் அந்த லேயர்ஸ் மாதிரி நம்ம பண்ண மாதிரி இதுலேயும் பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணலாம், ரெண்டு ரெண்டு இது மட்டும். ஃப்ளவர் பெருசாக இருந்துச்சுன்னா மூணு பண்ணலாம், ஆனால் சிறுசாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு லேயர் செயின் ஸ்டிச் போட்டு இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை வந்து மெஷர் பண்ணி காமிக்கிறதுக்காக லாஸ்ட்டாக 2mm ஆன்டிக் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எப்படி நம்ம ஒரு சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எப்படி எண்டு நாட் போடுவோமோ அந்த மாதிரி எண்டு நாட் போட்டு காமிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு லேயர், இது வந்து என்னென்னா அதுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம காமிக்கிறதுக்காக. பெரிய சைஸ் பெட்டல்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 layer கூட போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி சிங்கிள் பீட்காக நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணணும். ஸ்டிச் வைஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா பீடுமே கரெக்டாக நேராக இருக்கும். ஒரு ஸ்டிச் வந்து பெருசாக போனாலுமே அதோடய டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பிரிச்சுட்டு அந்த ஸ்டிச்சோட லென்த்தை கம்மி பண்ண போகிறேன், இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காக தான். ஸோ லைட்டாக நான் கம்மி பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வைக்கும்போது அந்த பீடு வந்து ஃபஸ்ட்டு பண்ண பீடுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் கரெக்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சரி பண்ணாலே போதும், நம்மளோட ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். சின்ன விஷயந்தானே அப்படி சொல்லி விட்டோம்னா அந்த மெஷர்மெண்ட் ஆனது கரெக்டாக இருக்காது, அப்போது அது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே நம்ம கரெக்டாக பண்ணணும். த்ரெட்டை எப்போயுமே விட்டுட்டோம்னாலே நெக்ஸ்ட் அதை பிடிச்சி நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதில் குட்டி குட்டி லாக் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும். குட்டி லாக் ஸ்டிச்சே நமக்கு ரொம்ப குட்டியாக தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம், பெரிய இதாக டக்குன்னு இப்போ நம்ம நிடியில் வந்து கவர் பண்ணிடலாம், ஆனால் குட்டியாக போடுறதுல வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணும்போது அந்த கார்னரில் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க த்ரெட்டை, அப்போ தான் அது கரெக்டாக வரும். இந்த மாதிரி த்ரெட் மேலே இருந்தால் கூட அதை நல்லாவே இறக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த லாக் வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லேயும் ரெண்டு ரெண்டு லேயராக நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், உள்ளே நம்ம ஃபுல்லாகவே இந்த ஃப்ளாரை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம எந்த மாதிரி பண்ணலான்னா நார்மலாக, அதாவது ரவுண்ட் ரவுண்டாகவே உள்ளே ரவுண்ட் ரவுண்டாக போட்டு போட்டு உள்ளே போகிற மாதிரி அப்படியே நார்மல் செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சேவும். ஏன்னா இந்த ஜரி த்ரெட்டுக்கு வச்சு கோல்டன் கலர் வச்சு பண்ணும்போது தான் அது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜரி த்ரெட் வச்சேவும் செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே உள்ளே, அப்படியே ரவுண்ட் சர்க்கிள் கிடையாது, அப்படியே உள்ளே போய் இந்த ஸ்பேஸில் ஒரு பீட் வச்சு இதையும் நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து பார்க்கவே ஒரு ஃப்ளவர் டிசைன் வித் வந்து ஃபில் பண்ண மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம எப்படி நார்மலாக எண்டு நாட் போடுவோமோ
single bee irukku andha mari end knot potu adha finish pannikalam ipo inda flowers vande eppadi idhukku munnadi previous video la paatha flower inda flower vande ellame oru motif design maadhiri pannalam ipo ipo nama vande practice pannirukom idhe oru normal blouse panna porona andha blouse la hand la mattum alaga pannalam sila perukku vande aari work full ah pananum full ah heavy ah pananum andha mari illama ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறவங்க நினைக்கிறேன் அந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் எனக்கு கசகசன்னு இல்லாமல் ஒரே ஒரு ஃப்ளார் வந்து பார்க்க அழகாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது நான் வந்து ப்ராக்டிஸ்க்காக சின்ன சைஸில் சொல்லியிருக்கேன் இதுவே நம்ம பெரிய சைஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் பேட்ச் ஒர்க்குன்றப்போ நம்ம இப்போ வந்து கிளாத்தை மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன சில பேட்ச் ஒர்க் எப்படி இருக்குன்னா இந்த கிளாத்லேயே நம்ம சில டிசைன்ஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து அதை கொண்டு போய் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இப்போ வரும் இந்த மாதிரி நம்ம ஒன் லேயர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ லேயர்ஸ் வேணால் கொடுக்கலாம் இப்போ கட் தானா கட் பீட் வச்சு கலர்ஸ் வச்சு இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளாத்தோட கலரில் கட் தானா கொடுக்கலாம் ஸோ அதெல்லாமே பிரைட்டாக நம்ம பண்ணி காமிக்கிறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ இந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் Thank you so much, friends.